உலக தமிழர்கள் அனைவருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி ரசிக பிரம்மக்களுக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒரு பெருமைகள் இருக்கு. அதுல நம்ம மணமேல்குடி மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன பெருமைன்னு வரிசையா சொல்லி வரேன் கேளுங்க. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான குலச்சரையார் நாயன்மார், அந்த குலச்சரையாருக்கு கோவில் நம்ம ஜெகதீஸ்வர ஆலயத்திலேயே இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. உலகத்திலேயே சரஸ்வதிக்கு கோயில் இருக்கிறது பூந்தோட்டத்துல ஊர்ல தான் கோவில் இருக்கு சரஸ்வதிக்கு. அந்த பூந்தோட்டத்துக்கு அடுத்தபடியா நம்மளுடைய மணமேல்குடி ஜெகதீஸ்வரி ஆலயத்துல சரஸ்வதிக்கு இங்க ஒரு கோயில் இருக்குங்கிறது இங்க வந்துதான் எங்களுக்கு பெருமையா தெரியும். இந்த நட்புள்ளம் கொண்ட இந்த மண்ணையும் மக்களையும் மீண்டும் ஒரு முறை வணங்கி மகிழ்கின்றேன். இப்படி மணமேல்குடியின் பெருமையை வரிசையா அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த மேடையில நான் அந்த நாற்காலியில உட்கார்ந்து யார் திரும்ப காரணம், அதுக்கு ஒருத்தர் காரணமா இருக்காரு. ஏன்னா முதல்வர் இருக்கிறதுக்கு யாரு காரணம்னு எம்ஜிஆர் கேட்ட போது எம்ஜிஆர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் அந்த முதல்வரை உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில மூன்று கால் யார் உடனே எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் கால் என்று சொன்னார். அதே போல நான் உட்கார்ந்துக்கிற அந்த நாற்காலிக்கு இந்த நடுவர் நாற்காலிக்கு நாலு காலுமே நண்பர் புருஷோத்தமுடைய கால் தான். அவருடைய காலில் தான் அந்த நடுவரை நான் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் தான் தமிழா கலைக்கூட இயக்குனர் அவர் தான். ஆனா எனக்கு ஒரு அற்புதமான தலைப்புங்க, கொரோனா மனித வாழ்வில் மாற்றமா சீற்றமா அப்படின்னு ஒரு இந்த கொரோனா கால இந்த பொது முடக்கத்துல இப்படி ஒரு தலைப்பை இங்க தேர்ந்தெடுத்து சீற்றம்னு மூணு பேர் பேச வந்திருக்காங்க, மாற்றம்னு மூணு பேர் பேச வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பேசியே ஆட்சியை பிடிச்ச தமிழன் இன்னைக்கு பேச முடியாம வாயில துணியை கட்டிட்டு அலையிறான். வாயில துணியை யாருக்கு கட்டுவான், கடைசி காலத்துல போறவனு தான் கட்டுவான். ஆனா இப்ப நம்ம உயிரோட இருக்கணும்னாலே வாயில துணியை கட்டினாதான் உயிரோட இருப்போம் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டோம். முக கவசம் அணிஞ்சாதான் உனக்கு தேவசம் இல்லைன்னு சொல்றான், இல்லைனா உனக்கு தேவசம் தான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா இந்த காது கடவுள் எதுக்கு படைச்சான், கேட்கறதுக்கு தான் படைச்சான்னு இது வரைக்கும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதைதான் கிடையாது, இந்த காதை எதுக்கு படைச்சான், மாஸ்க மாற்றுக்குள்ள ஸ்டாண்ட் இது, அதான் கடவுள் படைச்சிருக்கான் அந்த காதை. ஏன் மூக்கே பாருங்க, ஏன் மூக்கு எப்படி இருக்கு தெரியுமா, மாஸ்க மாட்டி மாட்டி சைனாக்கார மூக்கு மாதிரி சப்பையா போச்சு எனக்கும். இந்த மாஸ்க்ல பல ரகம் நீ கொண்டு வந்துட்டான் மேலே சைனாக்காரன் தயாரிப்புலயே கொரோனா தான் அதிக நீடிச்சு உழைச்சிருக்கு, பாக்கி எல்லாமே 2 மாசம் 3 மாசம் தான் அவனுடைய தயாரிப்பெல்லாம். பொண்ணு பார்க்க போனோம்னா காப்பி கொடுப்பாங்க அந்த காலத்துல, ஆனா இப்ப பொண்ணு பார்க்க போறாங்க கபசுர குடிநீர் கொடுக்குறான், முதல்ல குடிச்சிட்டு எல்லாரும் உள்ளரவா அப்படின்னு கொடுக்குறான். அதுல ஒரு அம்மா ஒரு வீட்டுல பொண்ணு பார்க்க போனப்ப காப்பி வடிகட்டி தேடி இருக்கு, காப்பி வடிகட்டி காணும், டப்புன்னு வாயில கிட்ட மாஸ்க் அவுத்து அதுல வடிகட்டுது. அந்த காப்பி யாராச்சும் குடிக்க முடியுமா, இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் மனைவி இட்லியை வச்சாங்க, என் மனைவி இட்லியை வச்சா, எப்படி இட்லி வச்சுக்கா, ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வச்சா, என்னடி ஒரு குழி விட்டு ஒரு குழி விட்டு இட்லியை வச்சுக்கிறேன்னு இருக்கிறேன், இதான் சமூக இடைவெளி அப்படிங்கிறான். அதில் பார்த்து சமூக இடைவெளி எதில் போய் கடைப்பிடிக்கிற பாருங்க. கொரோனா மனித வாழ்வின் மாற்றம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக மூன்று பேர் பேச்சாளர் வந்திருக்காங்க, இல்லை சீற்றம் தான் அப்படின்னு பேசுறதுக்காக மூன்று பேச்சாளர்கள் வந்திருக்காங்க, அதில் மாற்றமே அப்படின்னு பேசுவதற்காக பட்டுக்கோட்டை செந்தில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எல்லாம் அதே போல மாற்றம் தாங்க அப்படின்னு பேசுறதுக்கு அவருக்கு துணையா பேச வந்திருக்கார் கரம்பக்குடி மேரி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க, அவருக்கு துணையா நிருபர் எல் சிவா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். இல்லைங்க மாற்றமெல்லாம் இல்லைங்க, கொரோனா நல்லா நிறைய சீற்றம் தான் வந்திருக்கு அப்படின்னு பேசுவதற்காக கந்தருக்கோட்டை முருகேசன் அவர்களை அறிமுகப்படுத்திக்கிறோம். அவருக்கு துணையா பேராவூரனை சேர்ந்த நீலவேணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு துணையா திருச்சி பேராசிரியர் அண்ணன் லட்சுமி வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஜோராக கேத்துருங்க. இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பில் மாற்றம்தான், கொரோனா மனித வாழ்வின் மாற்றம்தான் என்று பேசி துவங்கி வைக்க பட்டுக்கோட்டை நண்பர் செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தாயாக இருக்கின்ற தமிழே, தொட்டில் தாளாட்டாய் என வளர்த்த தமிழே, ஊன் கலந்து உயிர் கலந்து தேன் கலந்த பலாச்சுளை போல் தித்திக்கும் தமிழே, வான் கலந்தே என்னுயிர் கலக்கு மட்டும் நான் பிறந்த தமிழுக்கு தொண்டு செய்வேன். பூமியின் வெட்டுக்காயங்களுக்கு கட்டு போடவும் புரட்சியின் எழுச்சி ஊர்வலங்களுக்கு மெட்டு போடவும் புறப்பட்டிருக்கின்ற கேப்டன் டிவியின் உலகம் தழுவிய ரசிகர்களுக்கு என்னுடைய ஆயுத பூஜை வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் உயர்த்தி பார்க்கிற மணமேல்குடி என்னையும் உயர்த்தி பார்க்கிறது, உங்கள் அத்துணை ரசிகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு பட்டிமன்றத்தை இங்கே ஆளுமை மிக்க நடுவராக நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களையும் எங்களை எல்லாம்
வளர்த்து இன்று தாயுள்ளத்தோடு அமர்ந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய நடுவர் அண்ணா சிங்கார் விளையா அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கின்ற மணமேல்குடியினுடைய அத்துணை ரசிகர் பெருமக்களையும் வணங்கி கொள்கிறேன். இன்னைக்கு இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது மாற்றமா சீற்றமாங்கிறது தான் இன்னைக்கு தலைப்பு. நடுவர் அவர்களே, ஆ சொல்லுங்க. நீங்க உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்க கரெக்டா சொல்லுங்க. நான் ஏன் பொண்டாட்டி ஏன் பிள்ளைங்க கரெக்ட் கரெக்ட் தானே? ஆ கரெக்ட். இது வரைக்கும் தெளிவா இருக்கீங்க. ஆனா கொரோனாவை சொல்லுங்களா. கொரோனாவா உங்க கொரோனா ஏன் கொரோனான்னு பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. நம்ம கொரோனா இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம கொரோனாவோட வாழ பழகிக்கிட்டோம். ஆமா, பிரித்தால் பொருள் தராது. கொரோனா பிரித்தா பொருள் தராதுங்க. கோ இன்னைக்கு நம்ம நம்மளோட ஒன்றா ஒன்றி பழகிட்டு. ஆமா, சீற்றம்னா என்னங்க? ஒரு காலத்துல கடல்ல சுனாமி வந்துச்சு, அது சீற்றம். ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி கஜா புயல் அடிச்சுச்சு, அது சீற்றம். இன்னைக்கு நம்மள எல்லாம் எதெல்லாம் வந்து இயற்கை பேரிடரோ அது சீற்றம். 9 மாசமா நம்ம விரட்டி விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிற கொரோனா சீற்றமா? இன்னும் 1 மாசத்துல டெலிவரி ஆயிரும். டெலிவரி ஆயிரும். இன்னைக்கு நம்ம அது கூடவே நம்மளோட கொரோனாவோட வாழ பழகிட்டோம். ஆனா இன்னைக்கு கொரோனாவில எவ்வளவு பெரிய நல்லதெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா? நான் பட்டியல் போடுறேன், கேட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலை, ஒரு காலத்துல இன்னை வரைக்குமே பணம் பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு பணத்துக்கு பின்னாடியே போய் நம்ம உறவுகளை எல்லாம் கை கழுவணும். ஆனா கொரோனா வந்த பிற்பாடு தான் நம்ம கைகளை கழுவ ஆரம்பிச்ச பிற்பாடு தான் உறவுகளை தேட ஆரம்பிச்சோம். நடுவர்களே, அது இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? ஒரு காலத்துல என்ன, கல்யாணம் ஆன புதுசுல என் பொண்டாட்டியை அழைச்சிக்கிட்டு என் மாமனார் வீட்டுக்கு போனேன். போன உடனே எங்க போன உடனே குழந்தையா ஒரு காப்பி போட்டு கொண்டாந்து எனக்கு கொடுத்துச்சு. நான் குடிச்சேன். அதே டயத்துல காப்பி கொண்டாந்து கொடுத்து என் மனைவிக்கு கொடுத்துச்சு. என் மனைவி என்ன சொன்ன தெரியுமா? ஏ, இதை போய் கொஞ்சம் ஆத்திக்கிட்டு வா அப்படின்னு. மறுபடியும் நல்லா போய் ஆத்திட்டு மறுபடியும் அந்த காப்பியை கொண்டாந்து கொடுத்தா, வாங்கி பார்த்துட்டு ஏ இன்னும் கொஞ்சம் ஆத்திடு. அந்த தங்கச்சிக்காரி மறுபடியும் காப்பி ஆத்துறா. ஆத்திட்டு மறுபடியும் கொண்டாந்து கொடுத்த ஒருப்படி பச்சை தண்ணியா அந்த காப்பி ஆறிடுச்சு. கொண்டாந்து கையில கொடுக்கும்போது என் குழந்தையாளோட 2 சொட்டு கண்ணீரும் அந்த காப்பியில் ஒழுந்துச்சு. நடுவர்களே, கேக்கா, நம்ம வீட்டில் எதா இருந்தாலும் முத முதல்ல நீ தானே கொடுப்ப. சுட சுட காப்பி, சுட சுட சாப்பாடு, எதா இருந்தாலும் சுட சுட சாப்பிடுவிய. நீ அங்க போய் 1 வாரத்திலேயே இப்படி ஆறி போன காப்பியை கொடுக்குறிய. அங்க உன் மாமனார் மாமியாருக்கெல்லாம் கொடுத்துட்டு, உன் நாத்தனாருக்கெல்லாம் கொடுத்துட்டு, உன் குழந்தனுக்கெல்லாம் கொடுத்துட்டு, கடைசியா ஆறி போன காப்பியை குடிக்கிறியா? அதனாலதான் நீ இப்படி குடிக்கிறியான்னு கேட்டா, அப்ப என் பொண்டாட்டி சொன்ன சிரிச்சுக்கிட்ட, சி போடி பைத்தியக்காரி, நான் இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் நான் மட்டும் இருந்தேன், ஆனா இப்போ என் மனசுக்குள்ள என் மாமாவும் இருக்காருடி. இந்த காப்பிய சூடா குடிச்சா எங்க போய் அவரை சுட்டுடுமோட்டு தாண்டி நான் ஆற வச்சு குடிக்கிறேன்னு சொன்னேன். அதனாலதான் 6 மாசமா உங்களை காணுமா, மனசுக்குள்ளே இருந்தீல. அந்த மாற்றம், இந்த மாற்றத்தோட நம்ம வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் இப்படி அன்பா நேசிக்கிற ஒரு மனைவிய நம்ம புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் அலுவலகம் வேலை அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்தமே, இந்த மனைவியுடைய அன்பை புரிஞ்ச வச்சது இந்த கொரோனா. நடுவர்களே, இந்த கொரோனா இருந்ததுனாலதான் கணவன்னா என்ன, மனைவின்னா என்ன, குழந்தைகள்னா என்ன, தாத்தா பாட்டினா என்னன்னு புரிய வச்சது கொரோனா. எந்த வேலையும் இல்லை. கப்பல்கள் இல்லாத கடலை பார்த்தோம், விமானங்கள் இல்லாத ஆகாயத்தை பார்த்தோம், வாகனங்கள் போகாத சாலைகளை பார்த்தோம். இன்னைக்கு உலக உருண்டைய புனிதப்படைஞ்ச மாதிரி இந்த கொரோனா வந்து இயற்கை நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. என்ன சொல்ல சொன்னா, நம்ம இன்னைக்கு கொரோனானால நாமெல்லாம் இயல்பு நிலைக்கு மாறிட்டோம், இயல்பு நிலைக்கு மாறிட்டோம்னு சொல்லுவாங்க. இல்ல, இயற்கை தன்னை இயல்பு நிலைக்கு மாற்றி கொண்டது கொரோனானால. அந்த கொரோனானால ஒவ்வொரு குடும்பங்களும் புத்துணர்ச்சி பெற்று இருக்கிறது. என்ன கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஆமா நண்பர்களே, கொரோனா கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். சண்டைன்னா சட்டை கிழியதான் செய்யும். கிழிஞ்சாதான் சண்டை. கொரோனா சில கஷ்டம் இருக்கும். நோய் தொற்று நம்மளுக்கு ஒண்ணு புதுசு இல்லை நண்பர்களே. இது கொஞ்சம் ரொம்ப நாள நம்மளோட இருக்கு. அதனால என்னென்னலாம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் விவசாயத்தை நோக்கி இன்னைக்கு நம்ம எங்கதான் நகரத்துக்களை போய் எவ்வளவு நம்முடைய ஆடம்பரத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை இழந்தாலும் நம்முடைய ஜீவாதாரம் இந்த விவசாயம் சொல்லிட்டு விவசாயத்தை நோக்கி திரும்ப வச்சது கொரோனா. நடுவர்களே, ஆகவே இன்னும் ஒரே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நடுவர்களே, ஒண்ணு இல்ல, நம்ம 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 1 ஜோடி நாய் வாங்குற இந்த தேசத்துல 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி 2 நபர் போகிற கார் வாங்குகிற இந்த தேசத்துல, 200 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஐடி பார்க் கட்டுகிற இந்த தேசத்தில், 2000 கோடி செலவு பண்ணி இன்னைக்கு பொழுதுபோக்கு பூங்காக்கள் நிறுவுகின்ற இந்த தேசத்தில், 2 லட்சம் கோடி செலவு பண்ணி
போன் அலைக்கற்றைகளை வாங்குகின்ற இந்த தேசத்தில் வெறும் 20,000 ரூபாய் கடனுக்காக தன் வாழ்க்கையை அழித்துக் கொள்கின்ற விவசாயத்தை திரும்பி பார்க்க வைக்கின்ற இந்த கொரோனா மிகப்பெரிய மாற்றத்தை நம் சமுதாயத்தில் செய்திருக்கிறது என்று சொல்லி, இன்னைக்கு பயிர்களை பார்த்து உயிர் விடாத விவசாயிகளை நாம் போற்றுவோம் என்று சொல்லி, அந்த விவசாயத்தை நாம் நேசிப்போம் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பட்டுக்கோட்டை செந்தில் சார் ரொம்ப அற்புதமாக பேசியிருக்காரு. மாற்றம் தாங்க, இந்த கொரோனா சீற்றமே கிடையாது, மாற்றம் தான் நடந்திருக்கு. இந்த 100 நாள் பொது முடக்க காலகட்டத்தில் யாருமே மருத்துவமனை பக்கம் போகலை, பாட்டி வைத்தம் தான் செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்தோம். இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கிறார். இல்லை இல்லைங்க, கொரோனா மனித வாழ்வில் சீற்றம்தான் என்று பேசுவதற்காக கந்தர்வக்கோட்டை முருகேஷ் அவர்கள் வருகிறார்கள். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுலகின் மலையாய் மண்ணுலகின் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்னை தமிழை முத்தமிட்டு வணங்குகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா அவர்களையும் சக பேச்சாளர் பெருமக்களையும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய கேப்டன் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய குருநாதர் அண்ணா சிங்காரவேலு ஐயா அவர்களையும் உங்கள் அத்துணை பேருக்கும் என் சிரம் சார்ந்த வணக்கத்தை குறித்தாக்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சார், கொரோனா மனித வாழ்க்கையில மாற்றமா சீற்றமா இதான தலைப்பு? ஆமா. ஆனா இந்த தலைப்புல சீற்றம்னு பேசக்கூடிய ஒரு ஆளு மாற்றத்துல போய் உட்கார்ந்துருக்கு, அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுவும் இல்ல, பேச வந்தவர் ஏத்துக்கிட்டாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அவர் தானே சீற்றத்துல இருந்தாரு. ஒண்ணு இல்லைங்க, அவர் சொல்றாரு சுறாவளி வந்து அடிச்சிச்சு, சுனாமி வந்து அடிச்சிச்சு, கஜா புயல் வந்து அடிச்சிச்சு, இதுதான் சீற்றம், இவங்க எல்லாம் வேற ஏதோ சீற்றம். நாங்களும் அதுதான் சொல்றோம், சுனாமி அடிச்சிச்சா, சுறாவளி அடிச்சிச்சா, கஜா புயல் அடிச்சிச்சா, கொரோனால எங்க பொண்டாட்டி என்ன போட்டு அடிக்கிறா சார், அதுதான் நாங்க சீற்றம் சொல்றோம், வேற ஒண்ணு நாங்க எதுவும் சீற்றம் சொல்லல. ஒண்ணு இல்லைங்க, கொரோனா மனுஷ வாழ்க்கையில மாற்றமா சீற்றமா அப்படிங்கிறதுக்கு சீற்றம்னு நான் சொல்லல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சொல்றாங்க. அந்த இளைஞர்ல ஒரு இளைஞனா அடுத்து 10 நிமிஷம் இந்த கொரோனா வாழ்க்கை நமக்கெல்லாம் மிகப்பெரிய சீற்றத்தை தான் தந்திருக்குன்னு நான் பேசுறேன். ஒண்ணு இல்லைங்க, உங்க கண்ணு முன்னாடி ஒரு உண்மையான இந்த கொரோனாவில் நடந்த ஒரு உண்மை விஷயத்த சொல்றேன். ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா ஒரு அப்பா 3 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த அப்பாவுக்கு கொரோனா வந்த ஆரம்ப காலகட்டத்திலேருந்து வருமானம் இல்லை, பாக்கெட்டில் 10 பைசா கூட இல்லை. அந்த அம்மா ஏதோ கூலி வேலை செஞ்சு அந்த கொரோனா காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்ப காலகட்டத்தில் வாழ்க்கையை நகர்த்தினாங்க. 3 மாத காலம் ஆன பிறகு அந்த அம்மாக்கிட்ட 1 பைசா இல்லை, வீட்டில் உணவு தானியங்கள் எதுவுமே கிடையாது, அரிசி பருப்பு எதுவுமே இல்லைங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த அம்மா இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் இருக்கும்போது வயசுக்கு வந்து 3 பெண் குழந்தை சார், அந்த அம்மா தான் பிள்ளைகளை எட்டி பார்த்து அடுத்த வேளை சோறுக்கு விதி இல்லாம இருக்கிறோமே, எப்படா அந்த 3 பிள்ளையும் கரை சேர்க்க போறோம் நினைச்சாங்களே சார். இந்த கொரோனா நமக்கு மாற்றத்தை தருதா சீற்றத்தை தருதா சார், நினைச்சு பாருங்க. ஒண்ணு இல்லைங்க, இன்னைக்கு அண்ணே சொன்னாரு துப்புரவு பணியாளர்கள்லாம் மிக உயர்ந்ததா நாங்க நினைக்கிறோம், மிகெல்லாம் போட்டுறோம் அப்படின்னு. துப்புரவு பணியாளர்களை ரோட்ல வச்சு மாலை போட்டீங்க, பாலாபிஷேகம் செஞ்சீங்க, எத்தனை துப்புரவு பணியாளர்களை வீட்டுல கூப்பிட்டு சோறு போட்டீங்க, எத்தனை யார் போட்டோம், நம்ம போட்டோமா? அதே துப்புரவு ஒரு துப்புரவு பணியாளர்களை வீட்டுக்குள்ள அனுமதிச்சோமாங்க. மேடைக்கு சொல்லலாம், வாழ்க்கைக்கு சொல்லலாம், ஆனா நிஜத்துல பார்க்கும்போது இந்த கொரோனாங்கிறது மனுஷ வாழ்க்கையில மிகப்பெரிய சீற்றம் சார். இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏத்துக்கலாங்க. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கு பத்தியலா? ஆமா சார், உண்மையிலுமே சொல்றேன், ரோஜா பூ 1 பூ படிக்கிற பிள்ளைங்க ஒண்ணு சார். அந்த 1 பூ படிக்கிற பிள்ளைய எப்படி பார்க்கணும், ரோஜா பூ போல பார்க்கணும். 6 மாதம் நடத்த வேண்டிய பாடத்தை வெறும் 2 மாசத்துல முடிக்கணும்னு அந்த அம்மா பாட்டுக்கு கத்து கத்துன்னு கத்துது. இவன் என்ன பேசுதுன்னே தெரியாம குறுகுறுனே பாக்குறான், செத்த நாள் கழிச்சு தூங்குறான், செத்த நாள் கழிச்சு இப்படியே நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அந்த அம்மா அங்க கத்திக்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸுக்கு வந்த ஒரு நிலைமை இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொரோனா மனித வாழ்க்கையில என்னைக்குமே எந்த ஒரு மாற்றத்தையும் தரவில்லை, அனைத்து மக்களையும் ஏமாற்றத்தில் தான் ஆழ்த்தி இருக்கிறது. ஆனா மனித வாழ்க்கையில கொரோனாங்கிறது சீற்றம்தான் சீற்றம்தான் நடுவரையா தீர்ப்பு சொல்வார் என்று சொல்லி நல்ல வாய்ப்பளித்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். சீற்றம்தான் என்று சொல்லி கந்தர்வக்கோட்டை முருகேஷ் அவர்கள் ரொம்ப ஒரு ஆதங்கத்தோட இன்னைக்கு துப்புரவு பணியாளர் என்று பெயர் கொடுத்து
அவருடைய கால்களை கழுவினீர்களே, அவர்களுக்கு சிறப்பு செய்தீர்களே, ஆனால் அவர்களுக்கு ஒருவேளை சோறு கொடுத்தீர்களா என்று அற்புதமான பேச்சை பேசி முடித்திருக்கின்றார். இல்லைங்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் துப்புரவு பணியாளர் இருக்கிறங்கிற பேரை தூய்மை பணியாளர் என்று மாற்றம் செய்தமே, அதுதானே எங்களுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லி இவர்கள் பேச இருக்கின்றார்கள். கொரோனா மனித வாழ்வின் மாற்றம்தான் என்று பேசுவதற்காக பட்டுக்கோட்டை நிருபர் எல் சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கே பாரு, இங்கே பாரு, கொரோனான்னு பேச்சிடா, கோடி கோடி மக்களுக்கு நிம்மதியே போச்சிடா. கோகோ கொரோனா போப்போ போய்விடு, வேணாம் கொரோனா வேல்ட விட்டுடு 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 அப்படின்னு சொல்லி உலக மக்களையே ஆல்பம் போட வச்ச ஒரு கொரோனாவை நம்ம பாராட்டம் இருக்க முடியும். ஆல்பம் மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, குறும்படம், எத்தனையோ குறும்படம் கொரோனா வச்சு எடுக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ வைரஸ் வந்திருக்கு, எங்கேயாவது அந்த வைரஸுக்கு ஆல்பமோ குறும்படமோ வச்சு பார்த்துருக்கீங்களா? அதுதான் கண்ணுக்கே தெரியாதங்க, அதை வச்சு எப்படிங்க குறும்படம் எடுக்க முடியும்? நடுவர் அவர்களே, நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட பேச்சாளர், 24 மணி நேரமும் இரவு பகல் அன்னலட்சுமி அவங்களுக்கு போன் பண்ணா போதும், சார் நாளைக்கு டேட் இருக்கு சார், சரி 24 தேதி டேட் இருக்கு சார் அப்படின்னு சொன்னால, 6 மாசமா ரெஸ்ட் எடுக்க வச்சு உங்க உடல்நலன் கருதி இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சு இவ்வளவு பளிச்சுன்னு உட்கார வச்சிருக்கிறது கொரோனா தானே? நடுவர், 4 மாசம் ஆகிதான் டெலிவரி ஆகி வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளவு எதிரியா இருந்தாலும் அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்க வச்சது இந்த கொரோனா. ஆமாங்க, 6 மாசமா ஊரடங்கு போட்டு மாசு கட்டுப்பாடு, எந்த வாகனமும் போகல, எந்த புகையும் இல்லை, மாசு கட்டுப்பாட்டை உருவாக்கி இந்த உலகத்துக்கே நன்மையை உருவாக்குனது இந்த கொரோனாவை சீற்றம்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் கடன் வாங்கினவன் பயந்தான், இப்போ கடன் கொடுத்தவன் பயந்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கொரோனாவை காரணம் காட்டி பணம் இல்லைங்கன்னு சொல்கிறதுனால எங்கே நம்ம பணம் வருமோ வராதோன்னு பயப்படுறான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இது வரைக்கும் கற்பழிப்பு கொலை இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ அழகான பொண்ணாக இருந்தாலும் கிட்ட போகிறதுக்கு பயப்படுறான், எங்கே அந்த பொண்ணுக்கும் கொரோனா இருக்குமோன்னு பயந்து ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. டிவியில் 24 மணி நேரமும் தொலைக்காட்சியில் சீரியலே பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பெண்களை மாற்றி, அதாவது 6 மாசமாக தொலைக்காட்சியில் சீரியலே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கி அவங்க தன்னோட கணவனையும் பிள்ளைங்களையும் இன்னைக்கு அன்போடு மாற்றி குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போக வச்சது இந்த கொரோனா நடுவர் அவர்களே. எத்தனையோ அதிகாரிகள் கடமையை செய்யாமல் அந்த அதிகாரிகளை 24 மணி நேரமும் கொரோனா விழிப்புணர்வு நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட வச்சு ஒரு முன்மாதிரியாக, அதாவது ஒட்டுமொத்த உலக அளவில் உள்ள அதிகாரிகளை வேலை செய்ய வச்சது இந்த கொரோனா தான். இன்றைக்கி கொரோனா எல்லாரையும் சாக வைக்குதுன்னு சொல்கிறாங்க, அது எப்படி ஏற்றுக்கிற முடியாது நடுவர்களே? கொரோனா இன்றைக்கி நிறைய பேரை வாழ வச்சிருக்கு, முகக்கவசம் தச்சவங்களை வாழ வச்சிருக்கு, அதை விற்றவங்களையும் வாழ வச்சிருக்கு, அதை போட்டுக்கிட்டவங்களையும் வாழ வச்சிருக்கு. அதாவது 30 கிலோ அரிசியும் வெறும் 1000 ரூபாயிலையும் குடும்ப நடத்த வச்சு ஒரு சிக்கனமான ஒரு வாழ்க்கையை உருவாக்குனது இந்த கொரோனா தான் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எப்பேற்பட்ட வல்லரசா இருந்தாலும் இந்தியா கிட்ட வந்து அந்த மருந்து எனக்கு வேணும், ரிசர்ச்ங்கிற ஒரு மருந்து குளோரோக்வின், அந்த மருந்து எனக்கு தா அப்படின்னு சொல்லி வல்லரசு நாடுகள் எல்லாம் கை கட்டி கேட்க வச்ச இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த கொரோனாவை மற்ற நாடுகள் எப்படியோ நம்ம இந்தியா பாராட்டணும், இந்த கொரோனாவை பாராட்டணும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எத்தனையோ, அதாவது 6 மாசம் ஊரடங்களை நம்ம கிடந்தாலும் அந்த ஊரடங்களையும் நம்மளை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உழைச்சி அந்த விவசாயிகளை இந்த உலகம் மொத்த உலகத்துக்கே விவசாயத்தை தெரிய வச்சது இந்த கொரோனா. நடுவர்களே, ஆணவம் அக்கிரமம் அகம்பாவம் இதெல்லாம் இருக்கிற ஒரு மனிதனை நல்ல மனிதனா மாற்றி உலகம்னா வாழ்க்கைன்னா இவ்வளவுதான்னு தெரிய வச்ச இந்த கொரோனாவை நம்ம வந்து வெறுக்கக்கூடாது, வாழ்க்கையில் ஒரு பாடமாக நினைக்கணும்னு சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா மனித வாழ்வின் மாற்றம்தான் அப்படின்னு ரொம்ப அருமையாக நிருபர் சார் அவர்கள் எல் சிவா அவர்கள் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. மாற்றம்னா என்னென்ன மாற்றம்? இன்னைக்கு விவசாயத்தை நினைக்க வச்சிருக்கு, வேலை பார்க்காத அரசு ஊழியர்களை வேலை பார்க்க வச்சிருக்கு, இதெல்லாம் ஒரு மாற்றம் தானே அப்படின்னு ஒரு அற்புதமாக பேசியிருக்கார். இல்லைங்க, கொரோனா வந்து மாற்றம் கிடையாது, அது ஒரு சீற்றம் தான், எவ்வளோ ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு, எவ்வளோ ஒரு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பேசுவதற்காக
சீற்றம் தான் என்று பேசுவதற்காக பேராவர்ணி நீலவேணி அவர்கள் வருகிறார்கள். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி கேப்டன் டிவியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பு வந்து கொரோனா காலம் சீற்றம் தான் அப்படின்னு பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி எதிரணியில அண்ணன் வந்து பேசிட்டு போனார் அப்படியே நித்யானந்தா மாதிரி வந்த உடனே ஒரு கவிதை எனக்கு மறந்து போயிருமேன்னு நான் எழுதி வச்சுக்கிட்டேன். பிளைட் இல்லாத வானத்தை பார்த்தேன், பஸ் இல்லாத ரோட்டை பார்த்தேன், தூசி இல்லாத காற்றை பார்த்தேன். அண்ணே சோறு இல்லாத வீட்டெல்லாம் போய் பாத்தீங்களா இல்லையா? அதை சொல்லுமா. கொரோனா காலம் தான் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துச்சு. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துச்சுன்னா நான் கேட்கிறேன், சரி ஓகே கொரோனா காலம் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துச்சுங்கிறதுக்காக இன்னும் 6 மாசத்துக்கு கொரோனா காலம் இருக்கட்டும்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இருக்கிற உயிர் தானா போயிரும் போல இருக்குது. அது மட்டும் இல்ல, நான் கேட்கிறேன் இன்னமும் விவசாயத்தெல்லாம் இப்பதான் திரும்பி பாக்குறோம், இப்பதான் விவசாயத்தை பத்தி எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிறோம், அருமையை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறீங்களே, ஒரு விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த விவசாயத்தை பத்தி பேசுறது, மொழிப்பற்ற பத்தி பேசுறது, இதெல்லாத்தையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் ஒரு ட்ரெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. தயவு செஞ்சு ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, எப்பெல்லாம் நாம சாப்பிடுறோமோ அப்பெல்லாம் நம்ம விவசாயத்தை பத்தி நினைக்கலாம். எப்பெல்லாம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம மொழியை பத்தி நினைக்கணும். அப்புறம் சிவானா வந்து சொன்னாங்க, 6 மாசம் உங்க உடல் நலன் கருதி அன்னலட்சுமி மேடம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதனாலதான் இன்னைக்கு நல்லா வந்து பேச போறாங்க அப்படின்னு. நல்லா அந்த பக்கம் அந்த சிவா அண்ணனை பாருங்க, அவர் இந்த 6 மாசம் ரெஸ்ட் தானே எடுத்திருப்பாரு. 6 மாசம் ரெஸ்ட் எடுத்தே அந்த பாடி கண்டிஷன் இப்படி இருக்குன்னா, நிலைமை அப்படிதானே போயிட்டு இருக்குது. கொரோனா ஆரம்பிக்கும் போதெல்லாம் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? ஸ்டார்டிங்ல கொரோனா பக்கத்து நாட்டுல இருக்கும் போது பக்கு பக்குன்னு இருந்துச்சு. எப்படின்னா, அந்த புதுசா கல்யாணம் ஆன புதுசுல கணவன்கள்லாம் புது பொண்டாட்டிய பார்த்து பயப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புது கொரோனாவை பார்த்து பயந்தோம். அப்புறம் பழக 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 பொண்டாட்டி கிட்ட பயப்படுற மாதிரி நடிப்பாங்க இல்லையா, இப்ப அதே மாதிரி கொரோனாவை பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறோம். நடுவரவர்களே, இப்ப கூட வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து அக்கவுண்ட்ல சம்பளம் ஏறிக்கிட்டு இருக்க மாச சம்பளம் வாங்குற அரசு ஊழியர்களுக்கு வேணுமானால் கொரோனா காலம் மாற்றமாக இருக்கலாம், ஆனா அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் 6 மணிக்கு வாங்குற சம்பளத்தை வச்சுதான்டா அடுத்த 3 வேளை சோத்துக்கே வழின்னு சொல்லிட்டு இருக்க பாமர மக்களுக்கு எப்படிங்க கொரோனா மாற்றமா இருக்கும்? இதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா? ஆனா ஒரு விஷயங்க, இந்த கொரோனா காலத்திலையும் கல்லா கட்டினது 2 பேர் தான். யார் தெரியுமா? ஒண்ணு மாஸ்க் வித்தவன், இன்னொன்னு காய்கறி வித்தவன். தெரு முழுக்க காய்கறி கடைன்னா எழுதுறது இல்ல, காய்கறி கடல். இன்னொன்னு, உங்க டிரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா மாஸ்க் வாங்க வாங்க, உங்க டிரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா மாஸ்க் வாங்க வாங்க. ஏன்டா டிரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா மாஸ்க் போட்டு என்னடா ஆக போகுது? அதுலயும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த தெரு ஓரத்துல எல்லாம் மாஸ்க் கடை போட்டுறதுக்கு பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் கொரோனா ஒழியணுங்கிற ஆசையே வராது போல. ஒருவேளை கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சா அந்த மிச்சம் இருக்கிற மாஸ்க் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு பெரிய டவுட். ஆனா இந்த காதலர்களோட சாபம்லாம் கொரோனாவை சும்மாவே விடாதுங்க. பீச், பார்க்கு, மாலு, தியேட்டர்னு அப்படி சிறகடிச்சு பறந்த எங்க காதலர்கள் எல்லாம் இன்னைக்கு சிறகொடிச்சு கட்டி போட்டு வச்சிருச்சு இந்த கொரோனா. ஆனா பசங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம், அப்பாடா இப்ப அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி வாங்குற சம்பளத்தை முழுசா அப்பா அம்மா கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அப்பவும் காதலிகள் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டார்லிங் நீ பே பண்ணிருன்னு சொல்லி அப்பவும் பசங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நடுவரவர்களே, உண்மையா ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த 6 மாச காலம் நம்ம கஷ்டப்பட்டமோ இல்லையோ, இந்த 6 மாச காலத்தை நம்ம எப்படியோ சமாளிச்சு ஓட்டிட்டோம்னு கூட வச்சுக்கலாம், ஆனா இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம பட போற கஷ்டம் தான் பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவங்க அரசாங்கம் 6 மாசம் டியூ கட்ட வேணாம்னு சொன்ன டியூ டைம் முடிஞ்சு போச்சு, அந்த ரிலாக்ஸேஷன் டைம் நமக்கு முடிஞ்சு போச்சு. செப்டம்பர்ல வேலைக்கு போன எல்லாருக்கும் செப்டம்பர் 30ஆம் தேதி தான் சம்பளம். ஆனா செப்டம்பர் 24ஆம் தேதியே நீ டியூவை கட்டுன்னு சொல்லி கார் டியூ,
வீட்டு டியூவு பைக்கு டியூன்னு எல்லா டியூக்காரங்களும் வீட்டுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 30ஆம் தேதி சம்பளம் வாங்குறவன் 6 மாசம் வேலைக்கு போகாம இருந்தவனால எப்படி சார் 24ஆம் தேதி டியூ கட்ட முடியும்? இது எப்படி சார் உங்களால மாற்றம்னு சொல்ல முடியும் சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நீங்க மாற்றம் மாற்றம்னு சொன்னீங்க இல்லையா, ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அரசாங்கம் இந்த நிலைமையில மக்கள் இருக்கிறதுனால வேலைக்கு போக முடியாததுனால ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க. அத சமூக வலைதளத்துல வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம அரசாங்கத்தால 1000 ரூபாய் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க. ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் சார், 1000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு மட்டன் தானே வாங்க முடியும்னு கிண்டல் பண்ண உங்களை பார்த்து நான் கேக்குறேன், வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு சொன்னீங்களே, தீபாவளி பொங்கலுக்கு கூட வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளி பொங்கலுக்கு கூட தன் பிள்ளைகளுக்கு மட்டனை கண்ணில் காட்ட முடியாத பெற்றோர்கள் இன்னும் இருக்கையில் 1000 ரூபாய்க்கு நான் மட்டன் தாண்டா வாங்க முடியும்னு நீங்க கேலி பண்ணிட்டு இருக்கீங்களே, இதுதான் சமூக மாற்றமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இயலாமைய யாருமே புரிஞ்சுக்கல. இருக்கிறவன் சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கான் சார், இல்லாதவனுக்கு 6 மாத பாரமும் ஒட்டுமொத்தமாக அவன் தலையில சுமர்த்தப்படுகிறது அப்படிங்கறதா எங்களோட வருத்தமே. அதனாலதான் சொல்றேன், கொரோனா காலம் சீற்றம் அப்படிங்கறத விட இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இனிமேதான் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட போறாங்க அப்படிங்கறதுனால நடுவராகி நீங்கள் எங்க பக்கம் தான் தீர்ப்ப தரணும். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல கொரோனாவும் நம்மள விடணும். வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீற்றம்னு பேசி முடிச்சுக்கிறாங்க நீலவணி, இல்லங்க மாற்றம் தான் அப்படின்னு பேசுவதற்காக சுகாதாரத்துறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற கரம்பக்குடி மேரி செல்வராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னை பழம்பொருளே, மூவினத்து முத்தமிழே, முக்கணியே முப்பாளே, மூவேந்தர் குழக்குடியே, அன்னை தமிழே அறமகளே, உன்னை புகழ்ந்தோர் உலகத்தை யான் சமைத்தேன், இன்னும் உன்னை புகழ என் கவிக்கு வலிமை இல்லை. பன்னூல் தெளிந்து வந்த பாவனர் துணையுடனே பன்னால் உலாவி வர பால் தருவாய் தமிழே நீ வாழி என்ற அந்த தமிழனை வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கும் எனது வணக்கங்களை சொல்லி, நடுவரவர்களே, மல்லிக்கு மனம் உண்டு, முல்லைக்கு முகம் உண்டு, ரோஜாவுக்கு இதழ் உண்டு, நடுவரான உங்களுக்கு நல்ல குணம் உண்டு. பட்டிமன்றம் பேசி முடிச்சா எனக்கு பணம் உண்டு, நான் பேசுறத கேட்டா மக்களுக்கு மாற்றம் உண்டு. எங்க நீலவேணி தங்கச்சி வந்து சொன்னுச்சு, விவசாயத்தை பத்தி பேசுனீங்களே, விவசாயத்தை பத்தி பேசுனீங்களே, ஏன் சோறு திங்கையில விவசாயத்தை பத்தி நீங்க நினைக்கலையா? நினைக்கணும். இன்னைக்கு மத்தியானம் நீ சோறு தினியாமா நினைச்சியாமா? நினைச்சியாமா? நாங்க என்ன சொல்ல வர்றோங்கிற கருத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஐடி கம்பெனில ஒர்க் பண்றான் அந்த பையன், இப்ப கொரோனா செலவுக்கு இங்க இருந்து அப்பா அம்மா பணம் அங்க போட்டு விட்டாங்க. ஒரு வண்டி வாடகை 500 ரூபாய் பஸ் சார்ஜ் கொடுத்து வர வேண்டிய சென்னையில இருந்து 5000 ரூபாய் வண்டி வாடகை கட்டி அவன் வீடு வந்து சேர்றதுக்கு விவசாயத்துல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு உழைச்ச காசை அனுப்பி அவனை திரும்பி வீட்டுக்கு வர வச்சாங்க. அதுக்காகத்தான் நாங்க விவசாயத்தை நினைச்சு பார்க்க சொல்றோம், சாப்பிடுற சாப்பாட்டுக்காக இல்ல. சரியா நடுவரவர்களே, கொரோனாவால மாற்றம் நான் பேச வந்திருக்கேன். கொரோனாவால இவங்களுக்கு சீற்றம் பேச வர்றாங்கல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன், கொரோனாவுக்கு முன்னாடி நீங்க என்ன பில் கேட்ஸா? நீங்க 3 பேர் என்ன பில் கேட்ஸான்னு கேட்டேன். என்ன ஆயிருப்போம் கொரோனாவால எவ்வளவு மாற்றம் தெரியுமா? உங்க வாழ்க்கையை விடுங்க, நான் சுகாதாரத்துறையில வேலை பார்க்கறேன். என்னுடைய கணவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை ஏவிக்கிட்டே இருப்பாரு கொரோனாவுக்கு முன்னாடி. இப்பவும் வேலை சொல்றாரு, ஏ சீக்கிரம் கிளம்பு, ஏ லேட் ஆயிரும், ஏன் உங்க டாக்டர் திட்டுவாரு, சீக்கிரம் கிளம்பு, இதைத்தான் சொல்லிட்டு இருக்கார். ஆனா இப்ப இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தையோட இன்னொன்னு சேர்த்து பண்றாருங்க, டெய்லி நான் அவருக்கு காஃபி போட்டு கொடுப்பேன், இப்ப அவர் எனக்கு காஃபி போட்டு கொடுக்குறாரு, டெய்லி அவரோட ட்ரெஸ் நான் துவப்பேன், இப்ப அவர் எனக்கு துவச்சு கொடுக்குறாரு. இப்ப உருவத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒண்ணு இல்லைங்க, ஆஸ்பத்திரியில வேலை பார்த்துட்டு இருந்தேன், அங்க இருந்து ஒரு கண்ணாடி டோர் மட்டும்தான் குறுக்க, நான் வந்து அந்த முகக்கவச உட ஃபுல்லாவே போட்டிருக்கேன், நான் தானே என் புருஷனுக்கு தெரியாது. இவர் என்ன பண்ணாரு, அங்க அந்த டோருக்கு அடுத்த மாதிரி உட்கார்ந்துருந்தார், நான் பார்த்துட்டேன் வந்துட்டாரு நம்மளை கூட்டிட்டு போறதுக்குன்னு. அவர் என்ன பார்த்துட்டாரு, ஆனா நான் தான் அவர் பொண்டாட்டின்னு தெரியல அவருக்கு, ஏன்னா மூடி இருக்கேன் ஃபுல்லா, நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா நம்மளை பார்த்துட்டே இருக்காருன்னு. அங்கிருந்து பார்த்துட்டே இருந்து பேனை எடுத்தார், பேப்பர் எடுத்தார், விறுவிறுன்னு எழுதினார், கொண்டு வந்து என் கையில நீட்டிட்டு போயிட்டே இருந்தார். சரி ஏதோ கொடுக்குறாரு மனுஷன், நானும் வாங்கி ஹேண்ட்பேக்ல வச்சுட்டு வெளில வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வந்து பாக்குறேங்க, போன் நம்பர் எழுதியிருந்தது. என்னடா திடீர்னு மனுஷன் இவ்வளோ காலையில தான் வந்து ஃபோன் பண்ணி பேசணும், அதே நம்பருக்கு தான் பேசணும், உடனே ஃபோன் நம்பர் மாத்தி கொடுத்துருக்காரு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வேகமாக போனதோட நான் எதுவுமே அவர்கிட்ட கேட்கல. அதுலேயும் என்ன, என் மனைவி இல்லாத போது ஃபோன் பண்ண வேண்டும்னு எழுதியிருந்தது. ஆஹா, இதை கவனிக்காம விட்டுட்டமேனு கொஞ்சம் அவர் வெளியில போற நேரம் பார்த்து நான் ஃபோன் பண்ணேன்.
என்னங்க நீங்க யாரு எதுக்காக போன் பண்ண சொல்லீங்கன்னு? ஒண்ணு இல்ல, என்ன கட்டின கருங்குரங்கு உள்ள இருந்துச்சு, என்ன கட்டின கருங்குரங்கு உள்ள இருந்துச்சு, அதுக்கு தெரியாம உங்ககிட்ட பேசணும்னு தான் போன் நம்பர் கொடுத்துட்டு வந்தேன்னு. வெளியில அந்த கருங்குரங்கும் நான் வந்து நின்னேன். நின்னதோட ஐயையோ உன்ன சொல்லலாமா உன்ன சொல்லலாமான்னு காலில் கும்பிட்டு விழுந்துட்டாரு. இப்ப கொரோனாவால என் புருஷனோட மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிற மாற்றத்தை நான் கண்டுபிடிச்சேன்ல. அப்ப அவர் என்னையே கூப்பிடவில்ல, எத்தனையோ நர்சுகளை சைட் அடிக்க வந்திருக்காரு. அதெல்லாம் இல்லைங்க, இப்ப போன வாரத்துல ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வேகமா வந்துட்டு இருந்தேன். என் பையனாலதான் என் புருஷன் அழுதாரு. என்னடா தம்பி நீ அழுகுற, உங்க அப்பாவும் அழுகுறாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான், அம்மா எனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்களாமான்னா. சரிடா, நீ ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன்னு அழுகுற, உங்க அப்பா எதுகிட்ட அழுகுறாரு? இனிமே ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க மிஸ் வராதுல்ல அப்படின்னு நினைச்சு இவர் அழுகிறாரு. மிஸ் மிஸ் பண்ற போறமே நினைச்சு அழுகிறாரு. ஆமா, மருத்துவமனைக்கு ஒருத்தர் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க, என்ன பண்றதுனே தெரியல, என்ன பண்ணலாம்னு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்கன்னாரு. நான் சொன்னேன், கால்நடைக்கெல்லாம் வந்து லோன் கொடுக்குறாங்களாம், கொஞ்சம் பேங்க்ல போய் நீங்க கேளுங்கன்னு சொன்னேன். உடனே அவரு, கால்நடைக்கு நானும் பழனிக்கு கால்நடையா போலான் இருக்கேன், எனக்கு லோன் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. வாழ்க்கையில எவ்வளவோ மாற்றங்கள் இருக்கு, அந்த மாற்றத்தை எல்லாம் தாண்டி நீங்க சீற்றம்னு பேச வந்திருக்கீங்க. மாற்றம் என்பது நாம் பார்க்கும் பார்வையில் மட்டும்தான், அழுவதில் அழகு அருவியில் மட்டும்தான், விழுவதில் அழகு மலையில் மட்டும்தான், அலைவதில் அழகு அலையில் மட்டும்தான். நல்ல வாழ்க்கைக்கு தேவை மாற்றம் மட்டும்தான். இந்த மாற்றம் எங்க பக்கம் இருக்குன்னு சொல்லி தீர்ப்பளிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கொரோனா காலத்துல மாற்றம் தான் நடந்திருக்கு, சீற்றம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க. அது பாட்டுக்கு என்னைய குறுக்க விட பூர விடாம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவன் பாட்டுக்கு. ஏன்னா ஒரு எப்போதுமே பெண்கள் வந்து அப்படிதான், ஒரு பேச்சை எடுத்தாங்கன்னா அதில் தொடர்ந்து அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மாதிரி மேரி சில ரொம்ப அற்புதமாக மாற்றம் தான் மனித வாழ்க்கையில் நடந்திருக்கு இந்த கொரோனால அப்படின்னு சொல்லி அற்புதமாக பேசியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்றது உண்மையான கருத்து. ஏன்னா அவங்க சுகாதாரத்துள்ள வேலை பார்த்து அந்த கஷ்ட நஷ்டங்களை பார்த்து எத்தனை பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை பேசிக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க என்னதான் சுகாதார வேலையை பார்த்தாலும் நான் பொதுமக்களோட மக்களாக இருந்து பேசிக்கிறேன், அதனால திருச்சி அன்னலட்சுமி மாற்றம் தான் நடந்திருக்கு என்று வருகிறார். கொரோனா என்ற கெட்டாவி புகுந்த நேரத்தில் கொட்டாவி விட்டு கொண்டிருந்த பேச்சாளர் பெருமக்களுக்கு எல்லாம் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும், சானிடைசர் பாட்டில்களை போல கெத்தாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி பேச்சாளர் பெருமக்களுக்கும், மாஸ்கே அணியாவிட்டாலும் மாசாக அமர்ந்திருக்கக்கூடிய எண்ணணி பேச்சாளர் பெருமக்களுக்கும் இந்த பட்டிமன்றம் சிறப்பாக நடப்பதற்கு நன்கொடையாளர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய மனதை மேலாக வைத்திருக்கக்கூடிய மணமேல்குடி ரசிக பெருமக்களுக்கும், என் உயிரினும் மேலான கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களே நேராக சரசரசன்னு பட்டிமன்றத்திலே வந்துடுறேன். இன்னைக்கு காலையில தான் நான் பேப்பர்ல பார்த்தேன், ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க, யாரெல்லாம் அதிகமா கைத்தட்டுறாங்களோ, யாரெல்லாம் அதிகமா சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொரோனா தொற்றே வராதுங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதுக்காக நல்லா கைத்தட்டு. கண்டிப்பா மணமேல்குடி மக்களுக்கு கொரோனாவே வராதுங்கிறத கைத்தட்டல் மூலமா நிரூபிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. கொரோனா மாற்றம்னு பேச வந்திருக்காங்களே மனித வாழ்வுல, நான் கேட்கிறேன், முதல்ல சிவா சார் உங்க உடம்புல மாற்றம் வந்திருக்கா? அவர் நான் பார்த்த காலத்துல இருந்து 40 வருஷமா அப்படிதான் இருக்காரு. கொரோனாவுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தாரு, கொரோனாவுக்கு அப்புறமும் இப்படிதான் இருக்கிறாரு. ஏமா, கொஞ்சமாவது கலர்ல உங்களுக்கு மாற்றம் வந்திருக்கா? மாற்றத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க, ஆனா அந்த அணில ஒருத்தர் மட்டும் மாற்றமா வந்திருக்காரு, செந்தில் சார் தான். 6 மாசத்துக்கு முன்னாடி தலைமுடி வெள்ளையா இருந்துச்சு, இப்ப டை அடிச்சு கருப்பாக்கி மாற்றம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது ஒண்ணுதான் மாற்றம். நடுவர் அவர்களே, கணக்குன்னா தேற்றம், காலன்னா மாற்றம், கண்டிப்பா கொரோனா சீற்றம்ங்கிறது பேசுறதுக்காக தான் நாங்க 3 பேருமே வந்திருக்கோம். நடுவர் அவர்களே, நாங்க உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கோம். கொரோனா வந்து கொரோனா கூட தான் குடும்பம் நடத்துறதுக்கு உதாரணமே. இப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? எனக்கு 12 வருஷம் ஆகுது. 12 வருஷமா? உங்க மனைவி சமைக்கிற சாப்பாட்டுல டேஸ்ட் இருந்துச்சா? 12 வருஷமா இல்லையம்மா, அந்த டேஸ்டே கிடையாது. நடுவர் அவர்களே, அப்பனா உங்களுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனா இருந்திருக்கு. என்னமா சொல்ற? அப்ப 12 வருஷமா உங்க மனைவி கொரோனா கூட குடும்பம் நடத்திருக்காங்க, நிதர்சனமான உண்மை. கொரோனா வந்த காலத்துல எல்லாருமே மாமியார் வீட்டுக்கு வந்த புது மாப்பிள்ள மாதிரி அப்படியே பாதுகாப்பா பொத்தி பொத்தி இருந்தோம். ஆமா, ஆனா இப்ப வீட்டோட மாப்பிள்ள மாதிரி கொரோனாவை நம்ம எல்லாம் கண்டுக்கிறதே இல்லாம வாழ்த்துக்கிட்டு இருக்கோம். இத்தகைய கொரோனா மனித வாழ்வில் மாற்றம்னு எப்படி 3 பேரும் பேச வரலாம்? நடுவர் அவர்களே, கொரோனா வந்த புதுசுல எல்லா மனைவி கணவரை பார்த்து கேட்டிருப்பாங்க, ஏங்க என்னங்க வேணும், கொஞ்சம் 2 மாசம் ஒரு மே மாசம் வந்துச்சு என்ன வேணும், என்ன வேணும், கொஞ்சம் ஜூன் மாசம் வந்துச்சு என்ன,
இங்க கொரோனா எண்ணிக்கை ஏறிக்கிட்ட போது இங்க வீட்ல மரியாதை குறஞ்சிட்டே வருது. ஆமா, போன மாசம் பேப்பர்ல பாக்குறேன், சீரியஸாக சீரியல் பார்த்து கொண்டிருந்த மனைவியிடம் தோசை கிடந்ததுக்காக கத்தி குத்து. இந்த வாழ்க்கையை மாற்றம்னு சொல்ல முடியுமா, சீற்றம்னு சொல்ல முடியுமா? நடுவர் அவர்களே, வைரலான படம்னா கேப்டன் நடிச்ச ரமணா. ரமணா வைரஸ் தொற்று வந்துருச்சே தமனா, தமனா அதை அனுப்பிச்சது யாரு? யமனா. இன்னைக்கு எத்தனை ரசிகர்கள் தமனாவுக்கு கொரோனா வந்துருச்சுன்னு எவ்வளவு ஏக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? அது நம்மள மாதிரி யூத்துக்கு மட்டும்தான் தெரியும், அவங்கள மாதிரி பூத்துக்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது நடுவர். இன்னைக்கு நடுவர் அவர்களே, இந்த கொரோனாவில கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். என் ஃப்ரெண்டுக்கு கொரோனாவில கல்யாணம் ஆனிச்சு, என் கூட படிச்ச பையனுக்கு. நாலு நாளைக்கு முன்னாடிதான் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். என்னன்னா, ஏழு மாசத்துக்கு முன்னாடியே ஜனவரி தை மாசமே நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணியே, ஏதாவது வீட்டுல விசேஷம் உண்டான்னு கேட்டேன். விசேஷம் வரும், எனக்கும் என் பொண்டாட்டிக்கு என்னைக்கு கல்யாணம் அனுச்சா, அதுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் சோசியல் டிஸ்டன்ஸ்லயே உட்கார்ந்துருக்கேமே, எங்க ஒரு புழு பூச்சி உண்டாக போகுதுன்னு ஏக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா இந்த வாழ்க்கையை போய் மாற்றம் சொல்லலாமா நடுவர் அவர்களே? உண்மையிலேயே கொரோனாவுல மன உளைச்சலால பாதிக்கப்பட்டவங்க, தேனியில ஒரு பையன், 24 வயசு பையன், கொரோனா வந்துட்டு சங்கிலியால கட்டப்பட்டிருந்தப்ப அவ வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து தெருவுல பாவமேனு உட்கார்ந்திருந்த 94 வயசு கிழவியோட குரல் வலைய கடத்தி வச்சிருக்கான்னா, இன்னைக்கு இந்த கொரோனா படுத்துற பாடு எப்படி மாற்றம்னு சொல்ல முடியும் நான் கேக்குறேன். சங்கிலி அறுத்துக்கிட்டு சீற்றத்தோட கிளம்பி அந்த கிழவியோட குரலைய பிடிச்சு கடிச்சிட்டு போயிருப்பாங்க, எவ்வளவு பெரிய சீற்றம் அது. ஆனா கொரோனாவில இத்தனை மாசம் நமக்கு சீற்றம் ஏற்படும் தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இருக்கிற காசை வச்சு கைலாசாவுக்கு டிக்கெட் எடுத்துட்டாலும் சந்தோஷமா போய் இருந்திருப்பேன் நடுவர்களே. நாளா காலை எழுந்திரிச்சு சாதிக்கலாம்னு நினைப்பேன், சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்டு சாதிக்கலாம்னு நினைப்பேன், தூங்கணும்னு தோணும், சரி தூங்கிட்டு சாதிக்கலாம்னு நினைப்பேன், மறுபடியும் சாப்பிடணும்னு தோணும். அடிவேல சொல்ற மாதிரி செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைய எப்படி நடுவர்களே மாற்றம் சொல்ல முடியும்? நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், கிடக்கிறது கிடக்கட்டும், கிழவனை தூக்கி மடியில வைக்கின்னு சொல்லுவாங்க. கேரளாவில நடந்த ஒரு கல்யாணத்துல மாப்பிள்ள பொண்ணு அழைப்புல மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க ஆட்டுக்கறிய அள்ளி வைக்கலன்னு அல்லோலப்படுத்தினாங்கன்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட இந்த கொரோனா என்ன பாடுபடுத்துதுன்னா அது கண்டிப்பா மாற்றம் கிடையாது, சீற்றம் தான் நடுவரவர்களே. இன்னைக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே நிறைய விடுமுறை இருக்கு, 7 மாசமா நம்ம எல்லாம் வீட்டுல இருந்தோம், ஆனா சந்தோஷமா எங்கயா டூர் போக முடிஞ்சுச்சா? இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே உறவுகளோட சேர்ந்து இருக்கோம், ஆனா நல்லது புள்ளதை ஆக்கிட்டீங்க, நம்ம கிட்ட வருமானம் இருக்கா? நடுவர் அவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் சட்டம் ஒரு இருட்டறையை போல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மன் கோயில் கிழக்காலே கூட திறந்து விட்டது, மீண்டும் விடியல் கிடைக்குமா என்று வைதேகி காத்திருந்தாலே போல நாம் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். என்றைக்கு நம்முடைய வாழ்வெல்லாம் கண்ணுபட போகுதையா போல பிரகாசமாக இருக்கின்றதோ, அப்பொழுதுதான் வானத்தை போல வாழ்க்கை என்றைக்கு நமக்கு கிடைக்கிறதோ அன்றுதான் நம் வாழ்வில் மாற்றம் கிடைக்கும். அது வரைக்கும் சீற்றம் தான் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, இதுகாரம் கேட்டு ரசித்த என் உயிரின் மேலான ரசிக பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். கொரோனா என்பது மனித வாழ்வில் மாற்றமா சீற்றம் அப்படின்னு பார்க்க போனா இந்த மாற்றம் தான் அப்படின்னு மூணு பேர் பேசி முடிச்சிருக்காங்க, இல்லைங்க சீற்றம் தான் நடந்திருக்கு அப்படின்னு இந்த மூன்று பேச்சாளரும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு சீற்றம்னு பார்த்தா, அதாவது கஜா புயலை பற்றி பேசுனாங்க, தானே புயலை பற்றி பேசுனாங்க, இப்படி இதெல்லாம் ஒரு சீற்றம். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு, அந்த ஒரு நாள் அடித்த சீற்றம் பல நாள் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அடுத்த நாள் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், அடுத்த நாள் பண வரவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதை விட மிகப்பெரிய சீற்றம் என்று சொன்னால் இந்த கொரோனா காலத்தை தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 7 மாச காலமாக நம்மளெல்லாம் முடக்கி ஊனமுற்றவனாக வீட்டில் போட்டுருச்சு, மாற்றுத்திறனாளியாக வீட்டில் போட்டுருச்சு. ஆனால் மாற்றத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் போல வீட்டிலே கடந்து எந்த ஒரு வருமானத்துக்கும் வழி இல்லை, நம்ம அப்படியே சேமிச்சும் வைக்கலை, பேங்கில் எடுத்து சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன, ஒரு எதிரியை தெரிஞ்சால் அடித்து கொண்டு போடலாம், ஒரு எதிரி நாட்டுக்கார நம்ம நாட்டில் கொண்டு போட்டால் அதை தடுத்துடலாம், எல்லா வளமையும் எல்லா ஆயுத சக்தியும் நம்ம நாட்டில் இருக்குது, ஆனால் இது கண்ணுக்கு தெரியாத ஒன்றை எப்படி பண்ண முடியும், எப்படி நிறுத்த முடியும், அதுதான் பிரச்சனையே. இங்கே அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு சீற்றம், உலகப்போர் நடந்தபோது கூட நடக்கும்போது மட்டும்தான் மக்கள் யாரும் வெளியில் வரல, ஊரடங்கு போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த உலகப்போரையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த கொரோனா போர் எவ்வளோ அக்கப்போர் பண்ணுது, இங்கே போகாத அங்கே போகாதாங்கிறான், பேங்குக்குள்ளே போகாதாங்கிறான், எங்கே பார்த்தாலும் இந்த சீட்டை இன்றைக்கி தலை விரித்து போட்டு ஆடுது. இந்த கொரோனா பிரச்சனையில் எவ்வளோ சீற்றம் இன்றைக்கி, அதில் பாருங்கள், நீங்கள் மூணு பேரும் சீற்றம் சீற்றம் பேசுனாங்க. இன்றைக்கி வந்து இவர் பேசினார்,
ஒரு நாள் சாப்பிட்டான், மறுநாள் சாப்பிட்டான், மறுநாள் சாப்பிட வழி இல்லையே அப்படின்னாங்க. அவங்க நீலவேணி சொன்னாங்க, முதல் நாள் மட்டன் பிரியாணி சாப்பிட்டான், அடுத்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டான், அடுத்து நாலு லிட்டர் தக்காளி சாதத்துக்கு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு நர்ஸாக இருக்கட்டும், செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இவங்களாம் இன்னைக்கு ஃபீல்டில் நின்று களத்தில் நின்று இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளாம் கடவுளுக்கு நிகராக செவிலியரையும் காவல்துறையும் நம்மளாம் வணங்க வேண்டிய காலகட்டத்தில் நம்மளாம் இருக்கிறோம். என்ன சீற்றம் வந்தாலும் நாம வீட்டுக்களை தான் இருந்தோம், ஆனால் களத்தில் இறங்கி வேலை பார்த்தது யார்? செவிலியர்களும் காவல்துறையினரும் மருத்துவர் தான் வேலை பார்த்தாங்க. இந்த கொரோனா வந்து மிகப்பெரிய ஒரு நோயே கிடையாது, நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் இது ஒரு குறைவே கிடையாது, ஒரு நோயே கிடையாது. ஆனால் இது ஒரு சர்வதேச நோயின்னு இன்னைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கு. எதிர்ப்பு சக்தி இருந்தால் அந்த கொரோனா ஒன்றுமே பண்ணாது, பயப்படாமல் இருந்தாலே போதும். ஆனால் அதையும் தாண்டி என்ன தனிமைப்படுத்துது, அதான பிரச்சனை. ஒவ்வொருத்தனையும் ஜெயிலில் பிடிச்சி அடைக்கிற மாதிரிக்க தனிமைப்படுத்துத. கொரோனா வந்து டெஸ்ட் வந்தவனுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, உனக்கு கொரோனா இருக்குது, உனக்கு பாசிட்டிவாக இருக்குது வா அப்படின்னு அழைச்சிட்டு போகிறாங்க. சில பேர் திரும்பி வரல, சில பேர் போனவன் மருந்து சாப்பிட போனவன் விருந்து சாப்பிட்டு வர்றாங்க. என்ன போனியே டெஸ்ட்டில் போனியே பாசிட்டிவ் முடியும், என்னாச்சு உனக்கு? ஆமாம், நல்ல மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க, முட்டை கொடுத்தாங்க, அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு நிலக்கடலை கொடுத்தாங்க சூப்பராக அவிச்சு. ஆனால் மருந்து மாத்திரம்லாம் இல்லை, ஏன்னா மருந்து மாத்திரம் இல்லை, ஆனால் சாப்பாட்டிலேயே குணப்படுத்தினா பாருங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அங்கே கொடுத்தா மருத்துவமனையில். அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் அந்த கொரோனா நம்மளை ஒன்றும் பண்ணாது. இதுதான் சீற்றம். ஆனால் இன்றைக்கி மாற்றத்தில் இவங்க பேசிக்கிறாங்க, இவங்க பேசுறதுன்னு பார்க்கணும்ல, இவங்க 3 பேர் மாற்றம்னு பேசிக்கிறாங்க. கொரோனா மனித வாழ்வில் சீற்றம் இல்லைங்க, மாற்றம் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன மாற்றம்? பேருந்து புகை இல்லை, வாகன புகைகள், லாரிகள், வேன்கள், இந்த புகையெல்லாம் இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே அமைதியாக தாயோட தகப்பனோட பிள்ளைகளோட பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருந்த மனுஷெல்லாம் இந்த 7 மாதமாக வீட்டில் உட்காந்து, அப்போ தான் மனைவி பாசம்னா என்ன, புள்ள பாசம்னா என்ன, தாய் தந்த பாசம்னா என்ன அப்படின்னு வீட்டுக்குலேருந்து தெரிஞ்சுக்கிட்டானே, இது பெரிய மாற்றம் இல்லையா அப்படின்னு இந்த 3 பேர் பேசியிருக்கிறாங்க. வாழ்க்கையை நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, வாழ்க்கையை 8 8 பிரிச்சுக்க, உனக்கு எந்த கஷ்டமும் வராதான்னு சொன்னாங்க. ஆனால் வாழ்க்கையை 8 8 பிரிச்சுக்கிட்டு கஷ்டம் வராதுன்னு பார்த்தா ஒவ்வொரு 8க்களையும் ஒரு 7.5 இருக்க தான் செய்யுது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? எல்லோரும் கை கொடுத்து என்ன கட்டி அணைத்து அந்த நட்பை வெளிப்படுத்திக்கிற போது இந்த கொரோனாக்கு வந்து தான் கை கொடுக்காதீங்க, அது தமிழன் பண்பாடு அல்ல, கையெடுத்து வணங்கு, இதுதான் தமிழன் பண்பாடு என்று சொல்லி கொடுத்தது மாற்றம் இந்த கொரோனா. மணிமேல்குடி பஸ் ஸ்டாண்டுன்னு வச்சுக்கோங்க, மணிமேல்குடி பஸ் ஸ்டாண்டில் நேராக கடவுள் வந்து இறங்குறார். நம்ம படைத்த பக்தர்கள்லாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம்னு கடவுள் வந்து இறங்குறார். இறங்குனத்தோட ஒரே குடும்பத்தில் சேர்ந்த அண்ணன் தம்பி 3 பேரை சந்திக்கிறார். சந்திச்சு, ஏய் நான் தான்டா கடவுள் வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் கொஞ்சம் நான் இப்படி தான் நான் தான் கடவுள் நிறைய பேர் வந்தான், அப்புறம் இப்போ பார்த்தா தான் தெரியுது ஜெயிலில் உட்காந்துருக்கான், நீ யாரும் கேட்டா உண்மையிலே நான் தான்டா கடவுள் வந்திருக்கேன், கடவுள் வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள்றா அப்படின்னார். அப்போ தான் கொஞ்சம் நான் இப்போ அமெரிக்காவுக்கு போகணும், முடியுமா அப்படின்னு கேட்டான். உடனே முடியும்டா அப்படின்னு ஒரு 3 தேங்காய் எடுத்து அண்ணன் தம்பி 3 பேர் கையிலையும் கொடுத்து, நான் சொல்கிறேன் நீ என்ன வேண்டியோ அந்த வேண்டிக்கிட்டு இந்த தேங்காயை செதற்காயை உட, உடனே அதை நடக்கும்டான்னு சொன்னார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் அண்ணங்காரன் வாங்கி என்ன பண்ண, அந்த தேங்காயை கடவுள்கிட்ட வாங்கி தேங்காய் வாங்கி வேண்டிக்கிட்டு நான் இப்போ உடனே அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு செதற்காய் உடச்சான் பாருங்கள், உடனே அமெரிக்காவுக்கு போயிட்டான். அடுத்து 2வது தம்பிக்காரன் வாங்கி, நான் இப்போ துபாய்க்கு போகணும் அப்படின்னு வாங்கி அவன் உடச்சான் பாருங்கள், அவனும் துபாய்க்கு போயிட்டான். இப்போ 3வது தம்பிக்காரன் வாங்கி தேங்காயை கையில் வச்சுட்டு வேண்டுறான், வேண்டிட்டு அடிச்சான் பாருங்கள், போனவன் 2 பேரும் உடனே திரும்பி வரணும் அடிச்சான் பாருங்கள். அப்போ மனிதனுடைய மனநிலை மாற்றம் எப்படி இருக்கு பார்த்தலா? ஒரு கூட பிறந்த அண்ணன், ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன், அவன் நல்லா இருக்க பொருட்களை அமெரிக்கா போனும் துபாய் போகணும் உடனே திரும்பி வரணும்னு அடிச்சான் பார்த்தீங்களா? ஆனால் அந்த மாற்றம் இன்னைக்கு இல்லை. ஏன் தெரியுமா? பக்கத்துட்டுக்காரனுக்கு நல்லா இருந்தால் தான் நாமும் நல்லா இருக்க முடியும், அவனுக்கு கொரோனா வந்துச்சுனா நம்மளுக்கு நல்லா வந்துருமே அப்படின்னு அவனுக்கு சேர்த்து வேண்டனா பார்த்தீங்களா? இதுதான் மாற்றம். ஆக இந்த மாதிரி மாற்றம்லாம் இன்னைக்கு நடந்திருக்குது. இன்னைக்கு எவ்வளோதான் சீற்றமாக இருந்தாலும் இது போல இந்த கொரோனா காலம் என்பது நம்மளுக்கு ஒரு சேமிப்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது, மனித நேயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இல்லாத மக்களுக்கு உதவணும் என்கின்ற கருணையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு மாற்றம் இல்லையா? எனவே கொரோனா காலம் என்பது மனித வாழ்வில் சீற்றத்தை விட மாற்றத்தை தான் ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இதுவரை இருந்து கேட்ட கேப்டன் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கும், இங்கே அமர்ந்து கேட்ட மணிமேல்குடி ரசிக பெருமக்களுக்கும் கேப்டன் தொலைக்காட்சி வாயிலாக அதிராம்பட்டினம் ராஜநிதியின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.